ஓம் சாய்ராம். நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சாய்சத் சரிதம்ல 37வது அத்தியாயம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாபா தங்கியிருந்த மசூதி ரொம்ப சின்னது, ஓலக்குடிசை. அந்த காலத்துல பாபாவுக்கு ஓலக்குடிசை போட்டு ஒரு மசூதி. ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. அந்த ஓலை குடிசை கூட இல்லாமல் ஒரு மரத்தடியில் தான் பாபா தங்கியிருந்தாரு. அதற்கு பிறகு பக்தர்களின் கோரிக்கை, அதாவது பாபா எங்களுக்காக நீங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்றீங்க, நீங்க ஏன் பாபா கஷ்டப்படணும் சிரமப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களாக சேர்ந்து அந்த ஓலை குடிசையை ரெடி பண்ணி தர்றாங்க. அதுல பாபா தங்கிக்கிறாரு. அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும் பொழுது பாபாவுக்கு வேற ஒரு மெத்தை இதெல்லாம் தயார் பண்ணி தர்றாங்க. பாபா அதுவரை ஒரு பலகையில் தான் படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதற்கு பிறகு மெத்தை ரெடி பண்ணி இருக்காங்க. ஆனாலும் பாபா அந்த மெத்தையில படுக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கலையா. ஆனா பக்தர்கள் ரொம்ப அன்போடு கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் பாபா இதுல படுத்திருக்கீங்க, நாங்க தான் இதெல்லாம் ரெடி பண்ணி தரோமே அப்படின்னும் பொழுது பக்தர்களின் அன்பு கோரிக்கை, அதாவது பாபாவால மறுக்க முடியல. பாபா அதுல படுத்துக்கிறாரு. பகலெல்லாம் கூட பாபா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா இரவு நேரத்துல பாபாவுக்கு தூக்கம் அப்படின்றது இருக்காதான். கொஞ்ச நேரம் படுப்பாராம், மறுபடியும் வேற ஒரு படுக்கையில படுப்பாராம். மறுபடியும் தான் படுத்திருந்த அதே மெத்தையில வந்து படுத்துக்கிறது. இப்படி இரவு முழுக்கவே பாபாவுக்கு சரியான தூக்கம்ங்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பக்தர்களுக்காக ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இந்த ஒரு விஷயத்தை பாபாவின் அருகிலேயே இருந்து பார்த்து நமக்காக சொல்லி இருக்காங்க பாபாவினுடைய நண்பர் ஒருவர். பாபாவை அந்த நண்பர் மாமா என்றுதான் கூப்பிடுவாராம். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு உறவு பாபாவுக்கும் அந்த நண்பருக்கும். அந்த அளவுக்கு பாசம், உறவுன்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு ஒரு பாச பிணைப்பு அது. ஒரு முறை பாபாவுக்கு அலங்காரங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு பக்தர்களுக்கு ஒரு ஆசை. பாபா ஆண்களாக இருந்தால் சகோதரா அப்படின்னு கூப்பிடுவாரு, பெண்களாக இருந்தால் சகோதரி இல்லனா அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அதனால பாபாவை யாருமே ஒரு அன்புள்ளத்தோட தான் வந்து பார்த்தாங்க. பாபா யாரையும் தவறா பார்த்தது கிடையாது, பாபாவையும் யாரும் தவறா பார்த்தது கிடையாது. பாபாவை தொட்டு வணங்குகின்ற பெரிய புண்ணியம் பெற்றவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா பாபா யாரையுமே தடுத்தது கிடையாது. என்னை தொடாதீங்க, என்னை தொடக்கூடாது, நான் சுத்தமா இருக்கேன், தொடக்கூடாது அப்படின்னு இதுவரை பாபா யாரையுமே சொன்னது கிடையாது. இப்பவும் கூட பாபாவினுடைய ஆலயங்களுக்கு நாம போறோம் அப்படின்னு சொன்னா பாபாவினுடைய விக்கிரகத்தை தொடுகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதற்கு காரணம் இதுதான், பாபா வந்து யாரையுமே வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொன்னது கிடையாது. இப்படி பாபாவை அலங்காரம் செய்து வழிபட்ட எவ்வளவோ பேர் இருக்காங்க அந்த காலத்துல. பாபா அதுக்கெல்லாம் மறுப்பே சொல்ல மாட்டாராம். ஒரு முறை பாபாவுக்கு அவரை அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கெல்லாம் ஆசை. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, பாபாவினுடைய ஆலயத்தில் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வீதி விளக்குகள், சீரியல் லைட்டுகள், பாபாவினுடைய அந்த மசூதியில தூண்களில் எல்லாம் லைட்டு, இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் பண்ணி பாபாவுக்கு அலங்காரங்கள், ஜரிகை வேலைப்பாடு செஞ்ச வேஷ்டி, பைஜாமா, அங்கவஸ்திரம், இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பாபாவுக்கு அலங்காரங்கள் செஞ்சிருக்காங்க. பாபாவுக்கு வாசனை திரவியங்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமாம். அதனால சென்ட், ஜவ்வாது, அக்தர் இது போன்ற வாசனை திரவியங்கள் எல்லாம் பாபாவுக்கு மேல தடவிட்டு பெண்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா பாபாவை வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பாபா எதுவுமே சொன்னது கிடையாதான். இந்த எல்லாத்தையும் பண்ணிட்டு பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நீங்க இதெல்லாம் எனக்கு பண்ணீங்க, நீங்க எல்லாம் இங்கே இருக்கீங்க, நீங்க எல்லாம் இதை எனக்கு பண்ணிட்டு கண் குளிர பார்த்து ரசிச்சீங்க. ஆனா எத்தனையோ பேர் என்னை வந்து பார்க்க முடியாம வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நானே போய் அவங்களை பார்க்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஒவ்வொரு வீடா போய் பார்த்திருக்காரு பக்தர்களை. யார் பண்ணுவாங்க, ஒரு ஒரு வீடா போயிட்டு தெரு தெருவா தெரு தெருவா பாபாவினுடைய பக்தர்கள் பாபாவை ஊர்வலமாக அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஊரே திருவிழா கோலமாய் இருந்திருக்கு. அங்கங்க மைக்கு, அங்கங்க பக்தி பாடல்கள், குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு பொருட்கள், அங்கங்க பூக்கடைகள், அங்கங்க பழக்கடைகள். தெருவே சுத்தப்படுத்தி தெரு முழுக்க பாபாவின் பாதம் படுகின்ற எல்லா இடத்திலேயும் பூக்கள் போட்டு வரவேற்பு. ஒவ்வொரு வீட்டிலேயும் பாபாவுக்கு உணவுகள், அவருக்கு பிடித்தமான பானங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபாவுக்காக அந்த ஊரே ஒரு நாள் செஞ்சாங்களாம். இதெல்லாம் பாபாவுக்கு பெரிய சந்தோஷம். எப்படி, நாம அலங்காரம் பண்ணிக்கிட்டோம், நம்ம மசூதி எல்லாம் அலங்காரம் பண்ணி இருக்காங்க, நம்மளை எல்லாரும் கொண்டாடுறாங்க, இந்த சந்தோஷம் கிடையாது பாபாவுக்கு. நம்மளை சந்தோஷப்படுத்தி, நம்மளை இப்படி அலங்காரப்படுத்தி பக்தர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்படுறாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் பாபாவுக்கு. பாபா எப்போதுமே தனக்காக எதையுமே செஞ்சது கிடையாது. நான் இப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா, சரி பண்ணுங்க, நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா, என்ன வேணா செஞ்சுக்குங்க, நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, சரி. இதற்காகவே பாபாவுக்கு நிறைய அலங்காரங்கள் பண்ணி பார்த்துருக்காங்க. நிறைய பக்தர்கள் பாபா வந்து நடனம் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதற்கும் பாபா நடனம் ஆடியிருக்காரு. நடனம் ஆடிய எத்தனையோ ஆதாரங்கள் இந்த சாய்சத் சரிதம் புத்தகத்துல இருக்கு. பாபாவுக்கு சலங்கைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமாம். பாபா காலில் சலங்கை கட்டி நடனம் ஆடியிருக்காரு. அதை பக்தர்கள் ரசிச்சிருக்காங்க. ஏன்னா பாபா இந்த நடனம் ஆடுறது பக்தர்களுக்கு விருப்பம், பக்தர்களுக்கு சந்தோஷம், பக்தர்களுக்காக நடனம் ஆடுவது சந்தோஷம் அப்படின்னு பாபா நடனம் ஆடி இருக்காரு. அந்த நடனத்தின் மூலம் இறைவனை பார்த்திருக்காரு. அதை கூட அவர் வழிபாடாகவே செஞ்சிருக்காரு பாபா. இப்படி பாபா எப்பொழுதுமே தனக்காக வாழ்ந்ததே கிடையாது. இதெல்லாம் போக இத்தனை விஷயங்களையும் செய்த பாபா, இந்த வீதி உலா இதெல்லாம் நடந்துச்சா, எல்லாரும் உங்க இஷ்டப்படி என்னை அலங்காரம் பண்ணுங்க, உங்களுக்கு இதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னா நான் எதையும் தடை செய்ய மாட்டேன் அப்படின்னு பாபா அமைதியா உட்கார்ந்துட்டாரு. அன்னைக்கு முழுக்க பாபாவை அலங்காரம் பண்ணி பூக்களால அலங்காரம் செஞ்சு வண்ண வண்ண ஜரிகை துணிகள் எல்லாம் போட்டு என்னென்ன அலங்காரங்கள் செய்ய முடியுமோ அத்தனை அலங்காரங்கள் எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்து பார்ப்பாளோ ரசிப்பாளோ, அதே மாதிரி அன்னைக்கு பாபாவை எல்லா தாய்மார்களும் எல்லா பெண்களும் தன்னுடைய குழந்தையாக நினைத்து அலங்காரம் பண்ணி பாபாவை ரசிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நாள் முழுக்க நடந்திருக்கு. இதெல்லாம் முடிந்து பாபா அந்த எல்லா தெருக்களிலும் பக்தர்கள் எல்லாரையும் சந்திச்சுட்டு எல்லா வீடுகளிலும் கொடுத்த உணவுகள், பானகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு யாரும் மனசு துன்பப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக யார் எதை கொடுத்தாலும் அதை சளைக்காம சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்துட்டாரு பாபா. வந்ததும் பாபாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா தெரு முழுக்க பல பக்தர்களின் சந்தோஷத்தையும் பல பக்தர்களின் உள்ளத்தில் பூத்த புன்னகையை பாபா ரசிச்சிட்டாரு. பாபா பார்த்துட்டாரு, அது ஒண்ணு போதும் அப்படின்னு ஒரு பெரிய திருப்தி பாபாவுக்கு. அதே சந்தோஷத்தோட பாபா தன்னோட இருக்கையில வந்து உட்கார்ந்துட்டாரு. அந்த இருக்கைக்கு பக்கத்திலேயே ஒரு புகைப்பிடிக்கும் குழாய் மண்ணால செய்யப்பட்டது. ஹூக்கா அப்படின்னு நாம சொல்வோம் பாத்தீங்களா, ஹூக்கா மண்ணால் செய்யப்பட்டது. அந்த ஒரு விஷயம் அங்க வச்சிருக்காங்க. அது யார் வச்சிருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா பாபா இதை பயன்படுத்துவாரா, ஹூக்கா குடிப்பாரா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் பாபாவினுடைய அந்த அறை அலங்காரத்துல பழங்கள், பூக்கள், பழச்சாறுகள், இனிப்புகள் இதெல்லாம் இருக்கு அங்க. அதோட கூடவே இந்த புகைப்பிடிக்கும் மண் குழாய் ஹூக்காவும் இருக்கு. இந்த பழங்கள், இனிப்புகள் இதையெல்லாம் பார்த்துட்டு அதையெல்லாம் எடுத்து தானும் சுவைச்சிட்டு மற்ற பக்தர்களுக்கும் பகிர்ந்தாரு பாபா. பகிர்ந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புகைப்பிடிக்கும் மண் குழாய் இருக்கு பாத்தீங்களா, அதை பாபா எடுப்பாரா எடுக்க மாட்டாரா, பக்கத்துல வச்சிருக்காங்களே
இதை ஏன் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு பல பேருக்கு கோபம். ஏன்னா பாபாவை எல்லாரும் இறைவனா பார்க்குறாங்க, கடவுளா பார்க்குறாங்க. அந்த கடவுளுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சது பல பேருக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்தது. இது வரைக்கும் அது யார் வச்சாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா பாபா ஒரு விஷயத்தை செஞ்சாரு. அந்த இனிப்புகள், பழங்கள், பழச்சாறுகள் இதையெல்லாம் சாப்பிட்ட பாபா கடைசியாக அந்த புகைப்பிடிக்கும் மண் குழாய் அதையும் எடுத்தார். அதையும் எடுத்து தன்னுடைய உதட்டால் அதை உரிய ஆரம்பிச்சிட்டாரு. உரிய ஆரம்பிச்சு அந்த புகையை விடவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பிடிச்ச அவர் உதடுகள் பட்ட பாபா முத்தமிட்ட அந்த புண்ணியம் செய்த அந்த புகைப்பிடிக்கும் மண் குழாய் அடுத்த நபர்கிட்ட போகுது. அதாவது பாபா தான் அந்த புகையை உறிஞ்சிட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கிறாரு. அவரும் அந்த புகையை உறிஞ்சிட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கிறாரு. இப்படி அங்க இருந்த ஆண் பக்தர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாருக்கும் அந்த புகையை பிடிக்க சொல்லி பாபா கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், பாபாவா இது செய்யறாரு? பாபாவை கடவுளாக நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பாபா என்னடானா இந்த மாதிரி புகை பிடிக்கிறதே அவரும் செஞ்சுட்டு மத்தவங்களுக்கும் கொடுக்கிறாரே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். யாரும் பாபாவை தப்பாக நினைக்கல. அந்த நேரத்துல பாபா ஒரு விஷயம் செய்யறார் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது ஏன் அந்த விஷயத்தை செஞ்சாரு அப்படின்றதுதான் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த புகை பிடிக்கும் மண் குழாய் ஹூக்கான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது பல பக்தர்கள் அந்த புகையெல்லாம் உறிஞ்சிட்ட பிறகு மறுபடியும் பாபாவுக்கே வருது அந்த மண் குழாய். மண் குழாய் கடைசியா பாபாவுக்கு வந்த பிறகு அந்த மண் குழாயை மீண்டும் ஒரு முறை ஆசை தீர அந்த மண் குழாயை பாபா முத்தமிட்டு உறிஞ்சி வெளியிடுறாரு. வெளியிட்ட பிறகு பக்கத்துல வச்சிட்டாரு. அப்போ பாபா சொல்றாரு, என்ன ஏன் எல்லாரும் என்னை அப்படி பாக்குறீங்க, இது நான் செய்யக்கூடிய செயலா அப்படின்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறார் பாபா. யாராவது சொல்வாங்களா என்ன? ஆமா பாபா, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த கேள்விக்கான பதிலை பாபாவே சொல்லிட்டாராம். அதாவது எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல என்னை நீங்க அலங்காரம் பண்ணீங்க, ஒவ்வொரு விதத்துல நீங்க என்னை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தின் மூலமா நீங்க சந்தோஷப்பட்டீங்க. ஒருத்தர் சால்வை போட்டீங்க, ஒருத்தர் பொன்னாடை போட்டீங்க, ஒருவர் பட்டு ஜரிகைனால வண்ண வண்ண ஆடைகள் எல்லாம் போட்டீங்க, ஒருத்தர் அக்தர் போட்டீங்க ஜவ்வாது தடவி விட்டீங்க, ஒருத்தர் சென்ட் போட்டு விட்டீங்க, பழம் இனிப்புகள் இப்படி உங்களுக்கு எது எல்லாம் முடியுமோ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, அதை நான் மனசார ஏத்துக்கிட்டேன். ஆனா நம்ம ஊர்ல குயவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குயவர்களுக்கு அவங்களால என்ன முடியுமோ அதுதான் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கு அவங்க அவங்களுடைய பாதங்கள்ல சிரமப்பட்டு தினம் தினம் பக்குவமாக மிதித்து இந்த குழாயை செஞ்சிருக்காங்க. இந்த குழாய் இங்கே வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய நல்ல உள்ளத்தை எனக்கு காட்டுது. இதை நாம ஏன் தவறுன்னு நினைக்கணும்? இதை ஒரு நாள் நான் உறிஞ்சி இந்த புகையை வெளியிட்டேன் அப்படின்னா அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா அந்த சந்தோஷம்தான் எனக்கும் சந்தோஷம். அதனால இந்த ஒரு நாள்ல நான் இந்த புகை பிடிக்கும் மண் குழாயை உபயோகப்படுத்துவது தவறு அப்படின்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. என்னை நம்பி குயவர்கள் எனக்காக கொண்டு வந்த அன்பளிப்பு இது, அவர்களை சங்கடப்படுத்த நான் விரும்பல. அதனால அவங்களுடைய அன்பளிப்பா நான் இதை பாக்குறேன். அதனால நான் மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே, அதாவது ஆண் பக்தர்கள் எல்லாருமே இந்த புகை பிடிக்கும் மண் குழாயை நீங்க பயன்படுத்தியது அந்த குயவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். இது ஒண்ணுதான் நமக்கு இன்னைக்கு பெரிய பிரசாதம், வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் பாபா. இதெல்லாம் பாபாவால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். இந்த பொருள் வேண்டாம் அப்படித்தான் எல்லாரும் பார்த்தாங்களே தவிர அந்த பொருளை செய்த அந்த குயவர்களின் மனநிலை, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, இந்த ஒரு மண் குழாயை செய்யறதுக்கு அவங்க அந்த மணலை
தன்னுடைய பாதங்கள்ல எவ்வளவு பக்குவமாக மிதிச்சு என்ன அழகா அதை செஞ்சு இன்னைக்கு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க இந்த மண் குழாயை. இதை நான் அப்படியே பயன்படுத்தாம விட்டுட்டேன்னா அவங்களுடைய மனசு வேதனைப்படாதா? அதனால தான் நான் இன்னைக்கு என்னுடைய உதட்டால அந்த புகையை உறிஞ்ச அப்படின்னு பாபா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு எல்லாருக்குமே புரிஞ்சது அந்த ஒரு விஷயம், இந்த புகைப்பிடிக்கும் மண் குழாய் இங்கே கொண்டு வந்து வச்சதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்னைக்கு எல்லா பக்தர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு எல்லாருக்கும் அந்த பழங்கள் இனிப்புகள் எல்லாம் பகிரப்பட்டு அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு பாபாவும் பாபாவினுடைய நெருங்கிய நண்பரும் ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்க அந்த இரவு பாபா படுக்கிறதுக்காக அந்த படுக்கையை தயார் பண்றாங்க. தயார் பண்ணும் பொழுது அந்த படுக்கையில பாபா ஒரு ஒரு துணியா எடுத்தெடுத்து, அதாவது உதறிட்டு விரிச்சிட்டு போடுறாரு. அந்த மாதிரி 50-60 துணிகள் சேர்ந்து போச்சு. அத்தனை துணிகளையுமே தான் பயன்படுத்தணும், எல்லா பக்தர்களும் எனக்கு ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது இந்த துணிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சால்வைகளையும் எல்லா துணிகளையும் உதறி ஒரு துணி மேல இன்னொரு துணி போட்டுட்டு இந்த மாதிரி 50 துணிகளையும் அடுக்கி அது மேல பூக்கள் எல்லாம் தூவிட்டு எந்த ஒரு பொருளும் வீணாக கூடாது அப்படின்னு எல்லா பூவும் அதற்கு மேல பரப்பிட்டு படுத்தார் பாபா. படுத்த பிறகு கூடவே அந்த நண்பர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டிருக்காரு. கூப்பிட்டு பாபா என்ன சொல்லியிருக்காருனா, நான் இப்போ இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சிய காலையில இருந்து நான் இப்போ தூங்குற வரைக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, இதை நீ வந்து மனசுல யோசனை பண்ணி பாரு, எப்படி இருந்தது அப்படின்னு படிப்படியா நீ யோசனை பண்ணி பாரு. அதோட இல்லாம உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கிடு, தூக்கம் வரலனா மறுபடியும் நீ என்னை வந்து பாரு, மறுபடியும் நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னாராம் பாபா. இது எதற்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது அப்படின்றது அவருக்கு, அந்த நண்பருக்கு தெரியல. ஆனா அந்த தூக்கம் வராத ஒரு நிலை அப்படின்றத அந்த நண்பர் உணர்ந்தாராம். போய் படுத்தாராம், தூக்கம் வரலையாம். மறுபடியும் எழுந்து காலையிலிருந்து பாபாவுக்கு செய்த அலங்காரங்கள், வீதி உலா வந்த விஷயம், இதையெல்லாம் யோசனை பண்ணாராம். யோசனை பண்ணிட்டு சரி மறுபடியும் போய் ஒரு தடவை பாபாவை பார்த்து விட்டு வரலாம் அப்படின்னு போய் பாபாவை பார்த்திருக்காரு. பாபா ரொம்ப ஆழ்ந்த நித்திரையில இருந்திருக்காரு. ஏன்னா எல்லா பக்தர்களையும் சந்தோஷப்படுத்திய மிகப்பெரிய சந்தோஷத்துல அன்னைக்கு பாபா உறங்கி இருக்காரு. அந்த பாபாவினுடைய ஆழ்ந்த உறக்கத்தை பார்த்த இந்த நண்பர், ஆஹா என்ன அழகா தூங்குறாரு பாபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாபா ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாராம். இந்த ஒரு காட்சியை பார்த்த நண்பருக்கு ரொம்ப மனசு நிம்மதியை கொடுத்துச்சாம். அதற்கு பிறகு வந்து படுத்தவர் ரொம்ப நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல நான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதாவது நல்லா தூங்கிட்டாராம் அவரு. அதுக்காக அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கூட தூக்கம் இல்லைனா இந்த விஷயங்கள், அதாவது பாபாவுக்கு செய்யப்பட்ட அலங்காரங்கள், பாபாவுக்கு ஆலயங்களில் எப்படியெல்லாம் அலங்காரம் செய்யறாங்க, இதையெல்லாம் நாம மனசுல நினைச்சிட்டு ஒரு முறை பாபாவினுடைய முகத்தையும் நாம நினைச்சோம்னா நமக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு அந்த நண்பர் ரொம்ப நல்லா உணர்வு பூர்வமா சொல்லியிருக்காரு. அதை அவர் அனுபவிச்சிருக்காரு. தான் தூக்கம் வராம இருந்த பொழுது பாபாவிற்கு செய்த அலங்காரங்களை நினைச்சிட்டு பாபாவையும் போய் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் உறங்க சென்றதாகவும், அதற்கு பிறகு தான் உறங்கிய அந்த உறக்கம் அப்படின்றது ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தை தந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இதுதான் சாய்சத் சரிதம் 37வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த அத்தியாயத்துல கதை ஒன்றும் கிடையாது, யாருடைய குறிப்பிட்ட ஒரு அனுபவமும் கிடையாது. மாறாக இந்த பாபாவினுடைய அலங்காரம், பாபாவை பக்தர்கள் எப்படி பார்த்தாங்க, பாபா பக்தரை எப்படி பார்த்தார் அப்படின்ற ஒரு விஷயமும், கடைசியாக பாபா
உனக்கு தூக்கம் வரலையா? என்னை வந்து பாரு, நீ நல்லா தூங்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையையும் பாபாவினுடைய நண்பர் நமக்கு சொல்லியிருக்காரு. நாம கூட ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏதோ ஒரு காரணத்துக்கு நமக்கு தூக்கம் வரலன்னா பாபாவினுடைய ஆலயங்களில் நடக்கின்ற அந்த அலங்காரங்கள், பூஜைகள் அதெல்லாம் நாம மனசுல நினைச்சிட்டு பாபாவினுடைய திருவுருவத்தை ஒரு முறை நாம மனசுல பதிய வச்சுட்டு பாபாவினுடைய அந்த கள்ளம் கபடமற்ற அந்த புன்னகை, பாபாவினுடைய அந்த திருமுகம், அதை ஒரு முறை நாம மனசுல கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக அன்றைய இரவு மட்டும் கிடையாது, பாபாவை நினைக்கும் எல்லா இரவுகளுமே நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும் இரவா இருக்கும். இன்னைக்கு சாய்சத் சரிதம் 37வது அத்தியாயம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஜெய் சாய்ராம்.